தற்போது அண்ணாமலை அவர்கள் டெல்லியில முகாமிட்டிருக்காரு. இது மீனவரின் அக்கறையா பார்க்கணுமா? காலேஜ் ரோட் வழியா போறவன்றெல்லாம் காலேஜுக்கு போறான்னு அர்த்தமா? கஞ்சா குடிக்க கூட போவான். விஜய் அவர்கள் மாநாடு நடத்த போதா தகவல் வந்திருக்கு. இந்த மாநாடு ரொம்ப நாளாச்சு. இந்த மாநாடு வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தமிழக அரசியலில்? அது ஒண்ணுமே இம்பாக்ட் பண்ணாது. இப்ப நடந்தாதான் தெரியும். எப்படியும் கிட்டத்தட்ட ஆள் கூட்டுவாங்க. டர்னம் ஹோம்ஸ், எலை பீச் மெடோ, ஃபார்ம் அண்ட் ரெசிடென்ஷியல் பிளாட் இன் கடலூர். உங்க ஹாலிடேஸ் ஜாலிடேஸா மாத்த ஜெய்சன் டூரிசம் இருக்கு. ஜெய்சன் டூரிசம்க்கு கால் பண்ணுங்க, புக் பண்ணுங்க, ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்க. சிட்டி பாக்ஸ் மீடியர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தற்போது அண்ணாமலை அவர்கள் டெல்லியில முகாமிட்டிருக்காரு. இது மீனவரின் அக்கறையா பாக்கணுமா இல்ல அவருடைய தலைவர் பதவிக்கான அக்கறையான்னு பாக்கணும்? வேற எங்கேயோ ஒருத்தன் இந்த பக்கமா போறான்ற இதுல காலேஜ் ரோட் வழியா போறவன்றெல்லாம் காலேஜுக்கு போறான்னு அர்த்தமா? கஞ்சா குடிக்க கூட போவான். இதில் என்ன ராஜினாமா பண்ணுறதுக்கு என்ன இருக்கு? அவன் பதவி முடிஞ்சுனா அவன் ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே காலாவதி ஆகி போயிரு. என்ன ராஜினாமா பண்ணுறது? திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா தமிழகத்தில் ரங்கராஜ் பாண்டே, சரி ஓகே, ஒரு பத்திரிகையாளர் வச்சுப்போமே. சரி, ஒரு பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாருன்னா திரு அண்ணாமலை அவர்களை மையப்படுத்தி தான் தமிழக அரசியலே இயங்குதுன்னு சொல்கிறாரு. இல்லை அவரே யாருன்னு தெரிலன்றீங்க. அப்புறம் வந்து ஒரு பத்திரிகையாளர் வரும்ல, நான் யாருன்னு எனக்கு இப்போ தெரியாது, வெளியில் போய் கேட்டு பாருங்கன்ற மாதிரி இருக்கு. நீங்கள் சொல்கிறது அவர் யாருங்க கருத்து? அதாவது நீங்கள் வந்து என்னென்னா ஒரு பத்திரிகையாளர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இல்லை ஏதாவது இப்போ பேசியிருக்காருன்னா பரவாயில்ல. அவர் ஹைலைட் பண்ணி கேட்குற அளவுக்கு அவ்வளோ அவர் பெரிய அப்பாட்டாக கிடையாது. அதான் பத்திரிகையாளர் நான் சொல்லிட்டேன். ரெண்டு பத்திரிகையாளர் அவர் என்ன அவர் கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. இல்லை உங்கள் பார்வையில் இப்படி அண்ணாமலை அவர்களை மையப்படுத்தி தான் இந்த அரசியல் நடக்குதா தமிழக? யார் பிச்சை போடுறாங்க, யார் சோறு போடுறாங்க இல்லை அவங்கள தானுங்க அவன் பெருமையாக பேசுவான். இப்போ உங்களுக்கு ஒருத்தர் சோறு போடுறாங்க அப்படின்னா மூணு வேலை அப்படின்னா அவர் தானே உங்களுக்கு முதலாளி. வெளி உலகத்துக்கு பார்க்கும்போது அவனே ஒரு பிச்சைக்காரன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். புரியுதா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். பாட்டைக்கு மூணு வேளை சோறு போடுறது இப்போ முதலாளியே அவர் இது பண்ணி இருக்கணுன்றாரு. உங்கள் பார்வையில் அண்ணாமலை அவர்கள் மையப்படுத்தி நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அண்ணாமலையெல்லாம் அதாவது அண்ணாமலை இல்லை சார், எது கேட்டாலும் நம்ம அண்ணாமலை பேர் தான் உச்சரிக்கணுன்ற மாதிரி வருது இல்லை, அதனால தான் கேட்குறோம். அது வந்து இப்போ நீங்கள் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா ஒரே மாதிரியான மாத்திரை பேர், ஒரே மாதிரியான மருந்துகள், இதை தான் நர்ஸும் பேசுவாங்க, டாக்டரும் பேசுவாங்க, நோயாளியும் பேசுவாங்க. அந்த ஊசி போட்டியா அவனுக்கு, அந்த மாத்திரையை கொடுத்துட்டியா அப்படின்னு யாரை பார்த்தாலும் அந்த மாத்திரை பேர், அந்த மருந்து பேர், அந்த சீரியஸாக இருக்க பேஷண்ட் பேர் தான் உச்சரிப்பாங்க. ஓகே. ஆனால் நீங்கள் அப்படியே பண்ணலாம் ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் வேறு மாதிரி இயங்கிட்டு இருக்கும். புரியுது அவங்களுக்கு? அதை நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா உங்களை கொண்டு போய் திருப்பி அட்மிட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி அது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் அங்கே உள்ள வேலை பார்க்குற நர்ஸு, அட்டண்டர், ஆஃபீஸ் பாய், கூட்டம் எல்லாருமே இந்த இதை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பேஷண்ட்டை பார்த்தியா, இந்த பேஷண்ட்டை படுக்க வச்சு அவனை ஊசி போட்டியா அப்படின்னு நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து வெளியில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா சிக்கலாகி போயிடும். அது அவர்களுக்குள்ளே உள்ளது. அவர்களுக்குள்ளே அவனை காசு அடிப்பான், அவனே சம்பாதிப்பான், அவன் நாலு பேர் காசு போடுவான், நாலு பேர் சோறு போடுவான், அதை அவனே போல்துக்குவான், அவங்களே சுரிஞ்சுக்குவாங்க. அதை நீங்கள் வெளியில் கொண்டு வராதே, அவங்களுக்கு தான் ஆபத்து. ஓகே, மாற்றப்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யார் ரொம்ப நாளாகவே டாக் போயிட்டுருக்குல்ல அண்ணாமலை அவர்கள் தலைவர்? அண்ணாமலை ஒரு மேட்டரே கிடையாதுங்க. அண்ணாமலைன்றவர் ஒரு கட்சியோட தலைவராக போட்டிருக்காங்க. அதான் கட்சிக்காரன் தான் வருத்தப்படணும். நம்ம ஏன், நீங்கள் நானே ஏன் வருத்தப்படணும்? இல்லை ஒரு பத்திரிகையாளராக கேட்குறேன் நான். பத்திரிகையாளர்னா அவர் பதவி முடிஞ்சால் மாற்ற போகிறாங்க, அதுக்கு தான் வெளியூர் போகிறாருல, தப்பி ஓடுறாருல. ஓகே, அந்த காரணம் தான் அப்போ தப்பி ஓடுறாரு, வெளிநாட்டுக்கு போகிறாரு. இப்போ அங்கே கலவரம், அங்கே அடித்தே கொண்டு போடுவாங்க அவனை. அது போனால் இப்போ அங்கே போகிறதுக்கும் வாய்ப்பு கம்மி. ஓகே, அங்கே இருக்கிற பிரச்சனைனால அப்படி இருக்குது. ரெண்டாவது அண்ணாமலைக்கு எல்லாமே தடையாக இருக்குது. இப்போ டெல்லி போனாருன்னு நீங்கள், அங்கே போனால் அமித்ஷா இருந்தாலும் சரி மோடியாக இருந்தாலும் தலையில் கை வச்சு உட்காந்துருக்காங்க. எதுக்குன்னா பங்களாதேஷ் பிரச்சனைக்கு ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியா போட்டிருக்கு.
மறைமுகமாக அதானி மூலமாக. இப்போ ஆட்சி மாறி போச்சு, அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறான், ரொம்ப கொலை குத்தா குத்துறாங்க. இப்போ அந்த மண்ட காய்ச்சலில் போய் இப்போ நீங்கள் வந்து அண்ணாமலை பிரச்சனைலாம் பார்த்துட்டு மாறா வெளியே போய் சொல்கிறாங்க, ரொம்ப நல்லா தள்ளி விடுறாங்கன்னா மண்டை மண்டல் மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி தட்டி விட்றாங்க. ஸோ அது ஒரு ஃபெயிலியர். அண்ணாமலை வந்து தன்னுடைய என்ன பேச போனாருன்னு தெரியல, அங்கே போனால் இந்த மாதிரியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பதவி முடியுது, சரி லண்டன் போகலான்னு பார்த்தா லண்டனில் கலவரம். இப்போ அண்ணாமலை வாழ்க்கையே ஒரு திரிசங்கு சொர்க்கமாக இருக்குது, என்ன நடக்கும்னே தெரில. ஸோ அப்படி இருக்கிற நிலையில் நீங்கள் அண்ணாமலை பாவம்தான் சொல்லணும். அவர் போகணுன்னு நினச்ச இடத்துலையும் தீப்பற்றி எரியுது, போய் பார்க்கணுன்னு போனால் அங்கேயே தீப்பற்றி எரியுது, அவங்க இப்போ டென்ஷனில் இருக்காங்க. இங்கே வந்தால் கட்சி ஆஃபீஸில் தீப்பற்றி எரியுது, திருப்பி வரவே முடியாது. ஸோ இப்படி இருக்குது. இப்படி இருக்கிறதுனால நீங்கள் சொன்னீங்கள பாண்டே போன்றவர்கள் அவர்கள் வந்து அவர் சோறு போடுறாங்க, போட்டு வளர்க்குறாங்க. வளர்க்கும்போது அவர்களுக்கு தானே விசுவாசமாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டுருக்காரு. ஓகே, சமீபத்தில் நாம் தமிழ் தொடர்பாக நிறைய ஆடைகள் வந்து வெளியாயிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியே சென்ற வெற்றிகுமாரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பிப்பதாக சொல்கிறாரு. புது புது பேராக சொல்கிறீங்க, எங்களுக்கு தெரியல. எங்கள் தமிழ் நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டீங்க பாண்டேன்றீங்க, இது இவங்களாம் யார், என்ன இவங்களுக்கு அரசியல், இவங்களுக்கு என்ன இது இருக்குது, இவங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு, ஒரு நிர்வாகி எவ்வளவு பெரிய என்ன நிர்வாகி, என்ன கட்சியே பார்க்க முடியாது, அதில் என்ன நிர்வாகி அவன் யாருன்னு எவனுக்குங்க தெரியும். நாம் தமிழர் எடுத்தால் சீமான் தான் நாம் தமிழர் இருக்கு, காளிய மாலை தெரியும், இன்னும் ரெண்டு பேரை தெரியும் யூடியூப்ல அது இதில் வர்றதுனால. இது தவிர அவங்க கட்சியில் யார் இருக்கா? அப்போ நீங்கள் எவனோ ஒருத்தர் யாராவது ஒருத்தர் போயிட்டான் வந்துட்டான் கட்சியில் இதுன்னா அந்த அவர் இன்னொரு கட்சியை உருவாக்குவதா சொல்லிட்டு இருக்காரு சார். அதான் நான் என்ன கேட்குறேன், உருவாக்குன கட்சியே 3% இப்போ தான் தாண்டி இருக்கு, 12 வருஷம் கழிச்சு. அவருக்கே வழி இல்லைங்க, அவரே ஊர் ஊராக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு காசுக்கு. இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, அவனே ஒருத்தர் சொல்கிறீங்க, யார் என்னன்னே தெரில. யாரும் அந்த கட்சியே பேர் இல்லாத கட்சி, சீமானை வச்சு தான் அந்த கட்சியே தெரியும். அதில் ஒருத்தர் போறாரு வர்றாருன்னீங்கன்னா நீங்க எப்படி ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பக்கம் இவர் கட்சி தொடங்குறாரு, நான் என்ன கேட்க வந்தேன்னா, ஸோ தம்பிகள் எல்லாரும் இந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க வந்தேன். தம்பிகளா அண்ணன்களா எவனுக்குமே முதல்ல அவங்களுக்கு இருக்கிற இடத்துல வாய்ப்பு இல்லை, அப்புறம் அவன் எங்கே வெளியே போய் என்ன பண்ண போறாங்க. சீமான் தான் இப்போ சீமான்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு, இப்போ அவர் அவர் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு அவர் ஒரு 10-11,000 பேர் வச்சிருக்காரு. அவருக்கு கீழே அவரை தான் தலைவர், புரட்சி தலைவராகவும் அவர் அதிபராகவும் அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது. அதை தாண்டி இன்னொருத்தர் வந்து அவர் யாருன்னே பேரே தெரியலையே, நம்ம மீடியாவில் இருக்கோம், நீங்கள் தான் ஏதோ ஒரு பேரை எழுதிட்டு வந்துருக்கீங்க, அது எந்த பேப்பரில் படிச்சீங்கன்னு தெரியல. இல்லை அவர் இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு, கொடுத்துருக்காரு பார்த்துருக்கீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பேன். யூடியூப்பை வச்சுலாம் அவர் தான் கட்சி ஆரம்பிச்சிட முடியாது, கட்சி ஆரம்பிச்சுலாம் வர முடியாது. ஆளாளுக்கு ஏதாவது ஒன்று பண்ண தான் செய்வாங்க, ரெண்டு நாளைக்கு அவங்க பேச்சு இருக்கோ அதோட. திரு ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேள்வி கேட்கும்போது, கோரிக்கை வலுத்திருக்கே தவிர பழுக்கவில்லைன்னு சொல்றாரு. உங்க பார்வையில எப்போ பழம் பழுக்கும்? ஏன் பார்வையில் என்ன இருக்கு அவருக்கு, அவங்க வீட்டில் முதல் முதல்ல நீங்க ஸ்டாலின் அவர்களை தான் பிரதமராக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, அது வந்து ஸ்டாலின் பிரதமராக வாய்ப்பு இருந்தது, சூழ்நிலை இருந்தது. அதே மாதிரி இவரும் முதல்வராக வாய்ப்பு இருக்கு, நம்ம சொல்லிட்டு தானே இருக்கோம். அது எப்போ பழம் பழுக்கும்? அப்ப அவர் துணை முதல்வர் பழம் பழுக்கும் அப்படின்றது வந்து எப்படின்னா, அதாவது அந்த பழம் வந்து ஒரு இடத்துல இருக்குது, ஒரு குடோனில் இருக்குது, அங்கே இருக்கிறவங்களுக்கே வந்து பழுக்கலைன்னு சொல்லும்போது நம்ம தூரத்துலேருந்து பார்த்து எப்படி சொல்ல முடியும்? அதனால் பழுக்கிறப்ப அது பழுக்கும். என்ன காரணம் சார், நிறைய பேர் எல்லாருமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக வந்தாங்கன்னா யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க போகிறது இல்லை. இல்லை, இப்போ அதுக்கு என்ன அவசரமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, அவர் எப்போ வேணாலும் ஆகலாம். ஏன் ஸ்டாலின் அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்? இன்னும் கொஞ்சம் பழுக்கலைன்றது அப்புறம் காய போய் எப்படி இது பண்ண முடியும்? பாதி பழுத்திருக்க பழத்தை போய் நீங்கள் வந்து பொய்யா எப்படி சொல்ல முடியும்? பணம் கழிந்து விட்டது விரைவில் இது பண்ணா சொல்ல முடியாது, அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோ அதை சொல்லியிருக்காரு அவர், அவ்வளோதான். அது பழுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவரே அந்த பழத்தை எப்படி என்ன எப்படி பயன்படுத்தணும் தெரியும். ஓகே, அப்படிதான் அது அவரோட இது. நம்ம எப்படி சொல்ல முடியும், அவர் அவர் ஒரு பக்கம் பார்த்தா கட்சி தலைவர், இன்னொரு பக்கம் பார்த்தா குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தை, அவரே நம்ம அந்த அவருடைய பையன் அவர், அவருக்கே அவருக்கு தெரியாதான் நமக்கு தெரிய போகுது. இப்போ நம்பிக்கை இல்லைன்னு எடுத்துக்கலாமா, உதயநிதி ஸ்டாலின் மீது நம்பிக்கைலாம் எடுத்துக்கலாமா பழம் பழுக்கலைன்றதுக்கு? நம்பிக்கை ஏங்க, பழம் பழுக்க இப்போ வீட்டில் ஒரு வாழைப்பழம் வாங்கி வச்சுருக்கீங்க, காயாக இருக்குது, அது நம்பிக்கை இல்லைன்னு எப்படி வாங்குவீங்க நீங்கள்? நம்ம முட்டாளா இல்லை சார், இப்போ ஒரு வாழைப்பழம் வாழைக்காய கொஞ்சம் பழுத்துருங்கன்னு கடைக்காரன் சொல்லுவான், இன்றைக்கி சாப்பிட முடியாது நாளைக்கு காலைல சாப்பிட்லான்னு சொல்லுவான், அதுக்காக ராத்திரியே பழத்தை போட்டு மீச்சு. அதுதான் சார், இப்போ அந்த நம்ம பழத்தை பார்க்குறோம், அது காயாக இருக்குன்னு தெரியுது, அப்போ நாளைக்கு அது பழமாகலைன்றது. அம்மா நாளைக்கு பழுக்கும் அதுதான் சொல்லி வாங்கிட்டுருப்பீங்க. இப்போ அண்ணாச்சி கடையில் வாழைப்பழம் கேட்குறீங்க, அப்போ இன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி இல்லை, நாளைக்கு வேணால் சாப்பிட்லான்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அப்போ இன்னும் அரசியல் முதிர்ச்சி தேவைப்படுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் உதயநிதி. ஆமாம், காலையில் விடியட்டும், விடிஞ்சால் தானே பழுக்கும், ராத்திரி பூரா உட்காந்து பழம் பழுக்குதானா பார்த்துட்டு இருப்பீங்க. அது பாட்டுக்கு அது சரி பழுக்கலைன்னா அப்படி இருக்கும், காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும் பழுத்துருக்கா, அரைட்டு சாப்பிட்லாம் அப்படின்றது தான்.
ஓகே, சமீபத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா 2026 கூட்டணி ஆட்சி அமையணும் சொல்றாங்க. யார் சொன்னா அப்படின்னு? செல்வ பெருந்தொகையா இருக்கட்டும், கார்த்திக் சிதம்பரமா இருக்கட்டும். செல்வ பெருந்தொகை அப்படி சொல்லவே இல்லையே, சொல்லியிருந்தாரு. ஒரே சொல்லியிருக்காரு, சொல்லவே இல்லை 2026. ஓகே, நம்ம கார்த்திக் சிதம்பரம் என்ற பொருளே, கார்த்திக் சிதம்பரம் பதவியிலே இல்லையே சார், அவர் எம்பியா இருக்காரு சார். எம்பியா வச்சு என்ன பண்றது? எம்பி அந்த கட்சியில ஒரு எம்பி தானே இருக்காங்க, 10 MP இருக்காங்க. 10 பிரிச்சோம்னா கார்த்திக் சிதம்பரம்லாம் என்ன, அவர் என்ன சொன்னார்னே தெரியாம ஏதோ ஒண்ணு பரப்பி விட்டு விட்டுருக்காங்க. இல்ல, அவர் சொல்லியிருந்தாரு, கார்த்திக் சிதம்பரம் பேசுறது நானும் பார்த்தேன், என்ன கூட்டணி ஆட்சி அமையண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2026 சொல்லியிருக்காரு அவரு. 2026 கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. காங்கிரஸோட கூட்டணி சொன்னார் அவர், சொல்லியிருந்தார் ஒரு கூட்டத்துல, அவங்க கட்சியோட கூட்டத்தில். எந்த கட்டத்துக்கு நீங்க போனீங்களா? அது வீடியோ எல்லாம் வெளியாயிருந்துச்சு. இங்க வீடியோ எல்லாம் வெளியாயிருக்கு, சான்ஸே கிடையாது. வீடியோ வெளியாயிருக்காது, அப்படி பேசினாருன்னு வீடியோ வெளியாயிருக்கும். அவர் பேசின வீடியோ இருக்கு அவங்ககிட்ட, கார்த்திக் சிதம்பரமே அப்படி சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொருத்தனும் அவங்க கட்சி வளரணும். இப்ப நீங்க இருக்கு, பொதுவா எல்லா யூடியூபும் நல்லா இருந்தா போதுங்க அப்படின்னா சொல்லுவீங்க. உங்க சேனல்ல நல்லா ஓடணும், அதுல நீங்க இருக்கிற வீடியோ நல்லா ஓடணும், அதான் நினைப்பீங்க. அப்போ வந்து அப்போ நான் வந்து இப்போ நீங்கள் ஏன்ட்ட வந்து பேட்டி இருக்கீங்க, ஏன்ட்ட ஒரு சேனல் இருக்குது, அப்போ நீங்கள் எனக்கு எதிரியா இல்லை அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் வந்து உங்கள் சேனல் நல்லா இருக்கணும், நீங்கள் எடுக்கிற பேட்டி நல்லா போகணுன்றக்காதான் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு தெரிஞ்சு தான் நான் பேசிகிட்ருக்கேன். சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது அதை எப்படி தப்பாகும்? அது நீங்க எங்க சம்பளம் வாங்குறீங்க? இல்ல சார், செல்வ பெருந்தொகை அவர்கள் காமராஜர் ஆட்சி அமையணும்னு சொல்றாரு. எல்லாம் போத்தி பார்க்க வேண்டியது இல்ல. உங்க சேனல் நல்லா இருக்கும்னு நீங்க சொல்லுவீங்க, நான் என் சேனல் நல்லா இருக்கும்னு. இங்க இருப்பது திமுக ஆட்சி, நம்ம காமராஜர் ஆட்சி அமையணும்னா காங்கிரஸ் ஆட்சி அமையணும் சொல்றாரு. நீங்க இப்ப என் ஆபீஸ்ல உட்காந்து பேட்டி எடுத்து உங்க சேனல் நல்லா இருக்கும்னு பேட்டி எடுப்பீங்க. நீங்க உங்க இந்த பேட்டியை சீக்கிரம் போடணும், இதை வேகமா போட்டு நல்லா வரணும்னு இருப்பேன். அது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்ப நீங்க நான் எப்படி உங்களை எதிரியா நினைக்க முடியும்? நீங்கள் உங்கள் தொழிலில் நீங்கள் செய்கிறீங்க, உங்கள் பேட்டி நீங்கள் எடுக்கிறீங்க, உங்கள் சப்ஜெக்ட்டு உங்கள் கேள்வி நீங்கள் கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். ஓகே, அது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அது எப்படி உங்களால் நான் அழிஞ்சிருவேனா இல்லை என்னால் நீங்கள் அழிஞ்சிருவீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? உங்கள் இது கம்பெனிக்கு தான் நீங்கள் உழைப்பீங்க, நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஓடுதா ஓடலையே, உங்கள் கம்பெனி நல்லா இருக்கும் தானே, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற கம்பெனி நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க, நீங்கள் போடுற பேட்டி நல்லா இருக்கும்னு தானே உதாருவீங்க. அந்த மாதிரி தான் அவங்களும் சொல்கிறாங்க. கூட்டணியில் இருந்தால் கூட புரியுது அவங்களுக்கு, அவங்க வந்து வரணும்னு தான் நினைப்பாங்க, அவங்க சேனல் வரணும் தான் நினைப்பாங்க. ஓகே, நம்ம அப்படி தான் பார்க்கணும், அப்படி தான் பார்க்கணும். அப்புறம் அவங்க திமுகலேயே சேர்ந்துடலாமே இல்லைனா? ஓகே, அண்ணா ஆட்சி அமையணும்னா கலைஞர் ஆட்சின்னா அவரை திமுகலேயே சேர்ந்துடலாம். செல்வதை பிறந்த எதுக்கு காங்கிரஸ் தலைவராக இருக்காரு? அவங்க கட்சியில் அவங்க கோட்பாடு நம்மளும் ஆட்சிக்கு வரணும், புரியுதா அப்படின்ற ஒரு இதில் அவங்க போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல, அவங்க கட்சி அவங்க இது காமராஜர் ஆட்சி வரணும். இப்போ இவர் வந்து அவர் அப்படி சொல்லவே இல்லை, அவர் சொன்னதே வேறு விஷயம். யார்? கார்த்திக் சிதம்பரம் அங்கே பேசினது வேறு விஷயம்னு சொல்லி செல்வ பெருந்தையே சொல்லியிருக்காரு. ஏன்னா வேற ஆள் சொல்லலை, செல்வ பெருந்தைய என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி இப்போ ஒரே ஒரு கட்சி அப்படின்றது அந்த கட்சி வளரணும், அந்த கட்சி மேலே வரணும்னு நினைக்கிறது அந்த கட்சி தொண்டனுடைய உரிமை. கூட்டணின்றது வேற, புரியுதா? அதுக்காக நீங்கள் வந்து திமுக நல்லா இருந்தால் போதும், திமுகவே ஆட்சியில் இருக்கு நமக்கு இதே போதுன்னா இந்த கட்சியே தேவையில்லையே, கலைச்சிட்டு திமுகலேயே சேர்ந்துடலாமே அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்காரே தவிர, அவங்கவுங்க கட்சியை வளர்க்குறது தான் அவங்கவுங்க பேசுவாங்க. சார், இறுதி கேள்வியாக, விஜய் அவர்கள் மாநாடு நடத்த போதா தகவல் வந்திருக்கு. இந்த மாநாடு ரொம்ப நாள் ஆச்சு, அந்த தகவல் ரொம்ப நாளாக சொல்லிட்டு தானே இருக்காங்க, மாநாடு ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் நடக்க போவதா சொல்கிறாங்க. இந்த மாநாடு வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணணும் நினைக்கிறீங்க தமிழக அரசியலில்? அது ஒன்றுமே இம்பாக்ட் பண்ணாது. இப்போ நடந்தால் தான் தெரியும். எப்படியும் கிட்டத்தட்ட ஆள் கூட்டுவாங்க, ஆள் ஒரு 10,000 பேரை கூட்டு, ஒரு 10,000 பேர் தான் வருவாங்களா? வருவாங்க. 10,000ன்றது ரொம்ப கம்மி தான். மாநாட்டில் லட்சக்கணக்கானவர்கள் வந்தால் தான் மாநாடு. அப்புறம் ஒரு கூட்டத்தை கூட்டுவார், எல்லா விஜய் வாழ்க்கைன்னு கத்துவாங்க, தொடர்ந்து கட்டுவாங்க, விஜய புகழ்ந்து பல பேர் பேசுவாங்க. இந்த தமிழ் குருவி மாதிரி மணியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? அவர் மாதிரி ஆட்கள் நாம தான் நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பான் அண்டத்தில். அவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த மாதிரி சில பேரை கூப்பிட்டு பேச வைப்பாங்க. விஜயை புகழ்ந்து, விஜய் தான் அடுத்த முதலமைச்சர், விஜய் தான் இந்த நாட்டை புரட்டி போட போகிறாரு, இவர் வந்தார்னா பெரிய புரட்சி வெடிக்கும், தேனும் பால் ஓடும் அப்படின்ற மாதிரி பல பேர் பேசுவாங்க அந்த கூட்டத்தில். அதே பல பத்திரிகைகளில் போடுவாங்க, விளம்பரங்கள் வரும், ஒரே குஷியாக குஜாலாக இருக்கும் ரெண்டு நாளைக்கு. அது அதோட அவ்வளோதான். அது இதுதான் வந்து மாநாட்டோடைய, அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தில் ஏற்படுது. நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கேன் தான், 2%, 3%, அதிகபட்சம் 4% ஓட்டு வாங்குவார் அவர் திடீர்னு இறங்கினார்னா. விஜயகாந்த் ஃபஸ்ட்டு வந்தார் பாருங்க. அந்த மாதிரி விஜயகாந்த் கூட ஒரு இடத்துல ஜெயித்தார், ஆனால் விஜயால் அது கூட முடியாது, ஒரு இடத்துல ஜெயிக்க முடியாது, பரவலாக வாக்குகளை வாங்குவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்.